12th பிஸ்னஸ் மேத்ஸ் வணிக கணிதம் அதில் தொகை நுண் கணிதம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 3 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து வி வாண்ட் டு சி கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4, லாக் எக்ஸ் ஹோல் க்யூப் பை விச் ஒன் எக்ஸ் இல்லையா. ஸோ கொஸ்டின் கரெக்ட் ஒன்லி. இதை நம்ம என்ன எப்படின்னா பிரித்து எழுதிக்கலாம். இங்கே லாக் எக்ஸ் ஹோல் க்யூப் இந்த பை எக்ஸு 1/x டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நம்ம போன வீடியோலேயே நான் அந்த ஃபார்முலா காமிச்ச ஒரு 4 ஃபார்முலா வந்து அங்கே இருந்தது இல்லையா. இப்போ அதில் வந்து இந்த ஃபார்முலா வந்து அங்கே பார்த்துருப்பேன். f(x) ஹோல் பவர் n இன்டூ f'(x) டிஎக்ஸ் ஈக்குவல் டு f(x) ஹோல் பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா வந்து நம்ம போன வீடியோவில் இது வந்து காமிச்சோம். இதனுடைய ஃபார்ம் வந்து பவர் என் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த பவர் என்னு வந்துட்டு பக்கத்தில் எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா வி ஆர் யூஸிங் திஸ் டைப் ஆஃப் ஃபார்முலா. அப்போ இங்கே இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம். டேக் f(x) ஈக்குவல் டு லாக் எக்ஸ். அப்போ எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x. அப்போ இங்கே பாரு, இது வந்து எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸு, இது நமக்கு அப்படியே எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது, இது வந்து f(x) அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம இம்மிடியேட்டாக இதை எப்படி எழுதலாம், f(x) ஹோல் பவர் n பிளஸ் 1/n+1. அப்போ இது லாக் எக்ஸ் ஹோல் பவர் n பிளஸ் 1/n+1 பிளஸ் சி அப்படிங்கிறத மறக்காமல் போடணும். ஸோ த ஆன்சர் ஃபார் தி லாக் எக்ஸ் ஹோல் பவர் 4/4 பிளஸ் சி. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த மாதிரி இப்படி பிரிக்கணும். இது வந்து f(x) பவர் ஃபார்ம் வந்து இருக்கணும். இது வந்து ஆக்சுவலாக இந்த ரூல்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த f(x) வந்து இந்த மாதிரி பவர் n அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல வி ஆர் யூஸிங் அனதர் ஃபார்முலா. ஹியர் இன்டெக்ரல் 6x பிளஸ் 7 பை ரூட் ஆஃப் 3x² பிளஸ் 7x மைனஸ் 1 இங்கே டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுக்கும் நமக்குரிய ஃபார்முலா இங்கே முதல்ல இதை f(x)னு எழுதிக்க, f(x) ஈக்குவல் டு 3x² பிளஸ் 7x மைனஸ் 1. அப்போ f'(x)னு வரும் 6x பிளஸ் 7 ப்ராக்கெட் 1 வந்து 0 ஆயிரும். தட் மீன்ஸ் 6x பிளஸ் 7 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நியூமரேட்டரில் எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் f(x)னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதோட ஃபார்முலா 2 ரூட் ஆஃப் f(x) பிளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம இது என்ன எழுதிக்கலாம். ஸோ i ஈக்குவல் டு, இது வேணால் ஐன்னு எழுதிக்க, i ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் f(x) என்ன, 3x² பிளஸ் 7x மைனஸ் 1. மறக்காமல் இந்த சி வந்து எழுதிடணும். நான் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 6 வந்து இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6ல ரைட் த கொஸ்டின் நவ் கியர். ஸோ அடுத்து 4x பிளஸ் 2 ரூட் ஆஃப் x² பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. இதில் நம்ம பார்த்தாவே 2 காமனாக இருக்குது. ஸோ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 2x பிளஸ் 1 தென் இங்கே ரூட் ஆஃப் x² பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ நமக்கு இதை நம்ம என்ன எழுதிக்கலாம், f(x) அப்படின்னு சொல்லி f(x) ஈக்குவல் டு x² பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. அப்போ f'(x) ஈக்குவல் டு 2x பிளஸ் 1. இந்த 2 நம்ம ஜஸ்ட் நம்ம எழுதினா இது எப்படி எழுதிக்கலாம், லெட் i ஈக்குவல் டு 2 இன்டெக்ரல் ஆஃப் 2x பிளஸ் 1 இங்கே x² பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. இப்போ இங்கே dx. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். முதல்ல இந்த ஃபார்மை வந்து மாற்றி எழுதிக்கலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 இன்டெக்ரல் x² பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1, இது பவர் ஆஃப்னு எழுதலாமா, ரூட் ஆஃப் நம்ம எப்படி எழுதுவோம், பவர் ஆஃப் தென் இந்த இடத்துல 2x பிளஸ் 1, இந்த இடத்துல என்ன எழுதணும், டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, இன்டெக்ரல் f(x) ஹோல் பவர் n f'(x)
dx equal to f of x whole power n plus 1 by n plus 1 plus c. இந்த இது வந்து நமக்கு ஃபார்முலா, அந்த முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்து இதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவோட வடிவத்தில் இது இருக்குது. என்னங்கிற இடத்துல என்ன இருக்குது, ஆஃப்னு இருக்குது. இது வந்து என்னது, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு. இது வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ இது இம்மீடியட்டாக நம்ம எப்படி எழுதலாம், ஸோ டூ தென் இங்கே இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பவர் ஆஃப் ப்ளஸ் ஒன் பை ஆஃப் ப்ளஸ் ஒன். இங்கே மறக்காமல் இந்த இடத்துல சி வந்து எழுதிடணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் மியர் சிம்பிளிஃபிகேஷன், இது த்ரீ பை டூன்னு வருமா, அப்போ இதை எப்படின்னு மாற்றிக்கலாம், டூ பை த்ரீ அப்படின்னு மாற்றிட்டு இன்டெக்ரல் வராது, நம்ம ஆன்சர் தான் எழுதியிருக்கோம். ஸோ தட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இது நமக்கு த்ரீ பை டூ இங்கே ப்ளஸ் சி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே த்ரீ பை டூ ப்ளஸ் சி. ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் திஸ். நம்ம அடுத்த க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.